ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெவின் ஆதரன் சேனல். அக்கா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதனால இன்னைக்கு எங்க வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ரெண்டு வெங்காயம் மட்டும் இருந்தா போதும், நம்ம ரொம்பவே சட்டுன்னு சூடா சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்த உடனே செய்யக்கூடிய நிறைய ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான பிகினர்ஸ் ரெசிபிஸும் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல நீலவாக்குல மெலிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு. இதை நாம இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அதாவது ஒன்னொன்னும் தனித்தனி லேயரா இருக்கிற இல்லையா, அந்த லேயர் எல்லாத்தையும் தனியா பிரிச்சிடணும். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா வேகும் அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்ப நான் இதுல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீச்சு எடுத்திருந்தேன். அதை சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 2 பச்சை மிளகாயும் துண்டு துண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்ப இதோட நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதோட நாம இப்போ சுவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நாம இதுல உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இல்லனா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தோட உப்பு சேரும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்ப நாம வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம எப்பவுமே இடியாப்பம் அண்ட் வீட்டுல ஜென்ரலா அரைச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான். வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அரிசி மாவை 2 போர்ஷனா நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர வர அந்த மாவு அதுல பைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம எல்லா அரிசி மாவையும் சேர்த்துட்டோம். இப்ப வெங்காயத்தோட இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப வரைக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. ஏன்னா அது எந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வெங்காயத்துல இருந்து தண்ணி விடுதோ அது அளவு வரைக்கும் நம்ம நல்லா அந்த மாவை முதல்ல சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் பைண்ட் ஆகணும்னு தோணும் போது கொஞ்சமா தண்ணி மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தெளிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு வடை மாதிரி நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். சோ இது இன்னும் கூட கொஞ்சம் பைண்டிங் இருந்தா நல்லா இருக்கும் தோணுது. சோ அதனால இன்னும் கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல உருண்டைய மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதுல வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க ரெஸ்டிங் டைம் எதுவுமே கிடையாது. எப்ப நீங்க மாவு ரெடி பண்றீங்களோ உடனே நம்ம அதை எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். சோ எண்ணெய் காய வச்சுட்டு கூட நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப நாம இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஒரு வடை மாதிரி தட்டிக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க செய்யறதுக்கு. ரொம்ப நம்ம வந்து உளுந்து வடை மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஸ்கில் எல்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப சட்டுன்னு எடுத்து டக்குன்னு பண்ணிடலாம். இப்ப நாம வந்து இந்த வடையெல்லாம் எடுத்து ஒரு தட்டுல தட்டி வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஃபாஸ்டா பண்ணுவீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயிலேயே நீங்க டக் டக்குன்னு தட்டி அது உள்ள போட்டுடலாம். சோ இந்த மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவுகளையுமே இந்த வடை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். இப்ப நாம எண்ணெய் காய வச்சிருக்கோம். சோ எண்ணெயில இந்த வடைகள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அரிசி மாவு சேர்த்திருக்கோம், அதனால நம்ம இதுல வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. அதனால 3-4 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா வேண்டாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். பட் ஆனா இது கிறிஸ்பியா இருக்கும் போது இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதை பொறிச்சு எடுத்துட்டு இருக்கோம். போட்டோன்னு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு அதை 2 பக்கமும் வேக வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருச்சு. சோ இதுக்கு வந்து சட்னி, சைட் டிஷ், சாஸ் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் ஸ்நாக்காவே இதை சூப்பரா சாப்பிடலாம். சோ டீயோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் டேஸ்ட் நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு சிம்பிளா செஞ்சு இவ்வளவு சூப்பர் டேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். சோ கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம் ஆரோக்கியம் நம் கையில்.